ஓகே லாஸ்ட் கிளாஸ் இது வந்து மூணாவது வீடியோ எல்சிடி பவர் சப்ளை இதில் மூணாவது வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோ ரெண்டுமே இன்ட்ரோடக்ஷன் ஜென்ரலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இப்போ சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த சர்க்கிளில் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாஸ் என்னென்ன ஐடியா கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சர்க்கியூட் அனுப்பிச்சிருக்கேன் அதே மாதிரி A3 அது A4 சைஸ் நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும் பக்கத்தில் பவர் சப்ளை அப்படின்னா அந்த சர்க்கியூட் உங்கள் கையில் இருக்கணும் ஓகேவா ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா பவர் சப்ளை தான் மெயின் இந்த பவர் சப்ளையில் பாட்டு தான் பெரும்பாலும் வரும் இதுதான் ரெடி பண்ணணும் இதில் தான் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட 4 டைப் ஆஃப் போர்டு தான் வருது இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் வந்துச்சுன்னா ஒரு மதர் போர்டு வந்து சிம்பிளாக ஒரே போர்டில் வந்துடும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யூனிவர்சல் போர்டு அந்த யூனிவர்சல் போர்டை பற்றிய டேட்டாஸ் இனிமேல் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு எப்படி அசம்பிள் பண்ணுறது ஒரு எல்சிடி டிவி அல்லது எல்இடி டிவி எப்படி அசம்பிள் பண்ணுறது அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த டிவி வந்தாலும் அதில் நீங்கள் போர்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் இந்த கோர்ஸில் வந்து அது ஒன்று தான் ஓகேவா ட்ரபிள் ஷூட்டிங் வந்து பவர் சப்ளை தனியாக ஒரு பவர் சப்ளை இருந்தால் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு 4 பவர் சப்ளை கொடுத்துருக்கேன் இப்போ அதை பற்றி தான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பவர் சப்ளைஸ் எல்லாமே வேறு எந்த வழியிலையும் ஒர்க்கிங் பிரின்சிபல் நீங்கள் எங்கேயுமே வந்து கேதர் பண்ண முடியாது இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிஞ்சால் மட்டும்தான் சர்வீஸ் பண்ண முடியும் ஏன்னா இதில் வர அவுட்புட் வோல்ட் என்ன அப்படின்னா ஒரு 5 வோல்ட் அல்லது 12 வோல்ட் அவுட்புட் வெளியே வரும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1 3.3 இல்லை -21 -12 இப்படிலாம் வரும் வோல்ட்டு அக்கார்டிங் டு போர்டு எப்படி வந்தாலும் சர்வீஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு தான் இது நான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு இப்போது இதில் பார்த்துருக்கலாம் இதில் வந்து பாருங்க இது வந்து ப்ரைமரி இது ப்ரைமரி இது வந்து செகண்டரி இது ஒரு செகண்டரி இது ஒரு செகண்டரி ஃபஸ்ட்டு இது பேர் எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர் எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர் சுவிட்ச் மோட் பவர் சப்ளை நான் பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே நம்ம சில சுவிட்ச் மோட் பவர் சப்ளையில் இதுக்கு முன்னாடி தசிபா கலர் டிவியில் பார்த்துருக்கோம் நிறைய பவர் சப்ளை இருக்குன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் நியர்லி 140 பவர் சப்ளை இருக்குது ஓகேவா ஒவ்வொன்றுக்கும் இந்த சர்க்கியூட் இருக்குது சர்க்கியூட் புக்கை நீங்கள் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை சர்க்கியூட் புக்ஸ் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம் இல்லை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கூட அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் மேலே தான் ஒரு 15 டேஸ் மேலே ஆகும் ஓகே சரி இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர் இது எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளையில் ஒரு 12 வோல்ட் டிசி அவுட்புட் இருக்குது ஒரு 5 வோல்ட் டிசி அவுட்புட் இருக்குது பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஐசி 102 அப்படின்னு ஒரு ஐசி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஐசியில் 101 அப்படின்னு ஐசி மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த ஐசியில் இப்போ என்ன பண்ணலான்னா ஓகே இப்போது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு ஐசி இந்த சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து இது ஆப்டோ கப்ளர் இது ஐசியை கன்சல்ட் பண்ண வேண்டாம் ஐசி 102 இந்த ஐசிக்கு பேர் வந்து சன்ட் ரெகுலேட்டர் அப்படின்னு பேர் பார்க்குறதுக்கு டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கும் KA431 அதனுடைய நேம் சேம் TL431 அப்படிங்கூட பேரில் வரும் இதை தான் எனக்கு பிரித்து போட்டிருக்கேன் அந்த சிம்பிள் ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா ஜீனன் டயட் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா அது ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கும் சரி அப்போது என்ன சொல்ல வரும் பாருங்கள் இது ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் இந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் வேலை என்னென்னா 230 வோல்ட் ஏசி 50 ஹெர்ட்ஸை இது வந்து டிசியாக பண்ணிடும் அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு கெப்பாசிட்டி போட்டிருக்கு 47 450 வோல்ட் போட்டிருக்கு இதுலேருந்து பாசிட்டிவ் ட்ராக் என்ன வோல்ட் என்ன பண்ணுறது நேராக ட்ராக் அங்கே போய் நேராக ஒரு எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி வெளியாக ஐசி 101 இந்த ஐசிக்கு என்ன பேர்னா பல்ஸ் வித் மாடுலேட்டர்னு பேர் வேறு மாதிரி இது ஒரு எஸ்டிஆர் சிலிக் ஓகேவா இது எது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சுவிச்சிங் டிரான்சிஸ்டர் வித் ரெகுலேட்டட் பவர் சப்ளை இதெல்லாம் உள்ளடங்கி ஒரே பேக்கேஜாக இருக்கும் ஓகேவா இதில் இந்த டீன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம் இதில் ட்ரெயின் அப்படின்னு அர்த்தம் ட்ரெயின் ரெண்டு ட்ரெயின் இருக்குது அப்படின்னா ரெண்டு டிரான்சிஸ்டர் உள்ளுக்குள்ளே சுவிச்சிங் மாஸ்பெட்டு இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்குது அப்போ மாஸ்பெட் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன் டிரான்சிஸ்டர் மாதிரி தான் சிம்பிள் இருக்கும் அதில் வந்து பேசிக் பேரில் கேட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் கலெக்டர் பேரில் ட்ரெயின் இருக்கும் எமிட்டர் பேரில் சோர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் பார்க்குறதுக்கு பேக்கேஜ் டிரான்சிஸ்டர் மாதிரியே பேக்கேஜ் இருக்கும் சுவிச்சிங் ஸ்பீடு வந்து 10 டைம்ஸ் பவர் தென் த பவர் டிரான்சிஸ்டர் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஓகேவா அதோட 10 மடங்கு பவராக இருக்கிற டிரான்சிஸ்டர் பேர் IGBT பேர் இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர் அப்படின்னு பேர் ஓகே அப்போது இது ஒரு சுவிச்சிங் டிவைஸ் லாஸ்ட் கிளாஸில் எப்படி எஸ்எம்பிஎஸ் பார்த்துருக்கோம் நம்ம ஒரு
அண்டர்கிளட் டிசி ஃபில்டர் கெப்பாசிட்டியுடைய பாசிட்டிவ் பாயிலிருந்து நேராக எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரி வழியாக சுவிச்சிங் டிவைஸுடைய கலெக்டருக்கு வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதே தான் இதில் என்ன ட்ரைனுக்கு வருது, அவ்வளோதான். இது ஒரு பேக்கேஜாக இதுக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது. இந்த சர்க்யூட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு டயோடு ஒரு ரெசிஸ்டர் பேரலாக இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து செல்ஃப் எக்ஸாக்ட்லி ஆசிலேட்டர் அப்படின்னு பேர். தன்னிச்சையாக துடிக்கக்கூடிய சர்க்யூட் அப்படின்னு பேர். இது தன்னிச்சையாக துடிக்கும் எப்போ தெரியுமா, ஒரு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் வந்துருச்சுன்னா போதும், கட் ஆகணும், வந்துட்டு உடனே கட் ஆகணும், கட்டானா போதும், உடனே இது வந்து துடிக்கும், ஆப்போசிட்டில் துடிக்கும். அதனால் இந்த காயில் வேண்டிகளில் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் ஃப்ளோ டாப் டு பாட்டமாக இருந்தால் பாட்டம் டு டாப் வரைக்கும் ஒரு எகர் எகரும், ஒரு துடி துடிக்கும். அப்படி துடிச்சிது அப்படின்னு சொன்னால் இந்த செகண்டில், இந்த செகண்டிலே தான் ஏசி ப்ரொடியூஸ் ஆகும், இந்த செகண்டிலையும் ஏசி ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு தடவை நீங்கள் எஸ்எம்எஸ் ஒரு தடவை நடத்துறது, ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து சர்க்கியூட் ஒரு தடவை பார்த்து ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்கோம், இந்த சர்க்கியூட்டில் ரெண்டு ஐசி வரும், ஆப்டோ கப்ளர் ஐசி எடுக்க வேண்டாம், அது வந்து போட்டோ சென்சிட்டிவ் டிவைஸு, சில இடங்களில் அது ஐசியாகவே சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது பண்ணிட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா, சுவிச்சிங் டிரான்சிஸ்டர் வித் ரெகுலேட்டர் பவர் சப்ளை இதுக்குள்ளே இருக்குது. இது சுவிச்சிங் ஆகும், சுவிச்சிங் ஆனது ப்ரைமரி துடிக்கும், இந்த ப்ரைமரி துடிச்சால் தான் செகண்டில் ஏசி ப்ரொடியூஸ் ஆகும், இது ஒரு செகண்டரி. இந்த செகண்டரி வந்து ஆப்போசிட்டில் தான் போடணும்னு அவசியம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இன்லைனில் இருக்குது, போட்டிருக்கு, செப்பரேட்டாக காமிக்கிறதுக்காக இது போட்டிருக்கு. ஓகே, அப்போது இது ப்ரைமரி துடிச்சிச்சு அப்படின்னா இந்த செகண்டில் ஏசி வரும், இந்த செகண்டில் எவ்வளோ ஓல்ட் ஏசி வரும், இதில் ஒரு 12 வோல்ட் ஏசி வரும். இந்த டயோடு மூலிமா டிசி ஆகி, இந்த கண்டென்சர் மூலிமா ஃபில்டர் ஆகி, இந்த இடத்துல என்ன வரும், 12 வோல்ட் ப்ளஸ் வோல்ட்டு இந்த இடத்துல மெயின்டைன் வரும். இது ஒரு செக்ஷனுக்கு போகும், அது அடுத்த வீடியோவில் அடுத்த சர்க்கியூட்டில் நம்ம பார்த்துக்கலாம், என்ன பர்பஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம், எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்தது இந்த டயோடு இங்கே வர துடிக்கிறது இல்லையா ஏசி, இது டிசியாக மாறும், இந்த இடத்துல 5 வோல்ட் ஏசி, இந்த இடத்துல என்ன இருக்கும் உங்களுக்கு, 5 வோல்ட்டு டிசியாக மாறுது, இது ஃபில்டரை வெளியே போகுது. இது எங்கே போகும் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலுக்கு போகுது, அல்லது சிபியூக்கு போகும், சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட்டுக்கு போகும், கமாண்ட் ஐசிக்கு போகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மைக்ரோ ப்ராசஸர்னு சொன்னாலும் ஒன்று தான், சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் சொன்னாலும் ஒன்று தான், ஃப்ளாஷ் ஐசினாலும் ஒன்று தான், ப்ரோக்ராம் ஐசினாலும் ஒன்று தான், கமாண்ட் ஐசி, சிஸ்டம் கண்ட்ரோல், இப்படி எப்படி வேணால் சொல்லலாம். அதோடைய ஒர்க்கிங் ஆப்ரேட்டிங் வோல்ட் எவ்வளவு, 5 வோல்ட். அந்த 5 வோல்ட் இந்த வைண்டிங்லேருந்து வெளியே போகும். அப்போது இந்த வைண்டிங்லேருந்து 5 வோல்ட் வெளியே வரணும், இதில் 12 வோல்ட் வந்தால் தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டேஜஸ் வேலை செய்யும், நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, ஆனால் இது துடிக்குது இல்லையா, பாருங்கள் சுவிட்சை ஆன் பண்ணணுன்னா வோல்ட் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி போகுது, இந்த பவர் சப்ளைன்னு உள்ளே போய் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே ப்ரைமரி வழியாக போய் நேராக இங்கே போகுது, நேராக என்ன பண்ணுது உங்களுக்கு, நேராக 5வது பின்னுக்கும் 4வது பின்னுக்கும் இந்த வோல்ட் போகுது. இந்த பேக்கேஜுக்குள்ளே பெட்டு இருக்குது, பெட்டோட ட்ரைனுக்கு போகுது. ஸோ இது வந்து சுவிச்சிங் ஆகணும் அப்படின்னா ஒரு தடவை ஆன் ஆகணுன்னு ட்ரிகர் ஆகணும். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணோன்னே இந்த இடத்துல வோல்ட் வந்துடும், இந்த கண்டென்சரில் என்ன வோல்ட் இருக்கோ அந்த வோல்ட் நேராக இந்த 4வது பின்னுக்கும் 5வது பின்னுக்கும் வந்துடும், அதனால் அவுட்புட் வெளியே வராது. இந்த ப்ரைமரி துடிக்கணும், துடிக்கணுன்னா ஒரு ட்ரிகர் ஆகணும், அந்த ட்ரிகர் பண்ணுறது தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 68K மூலிமா நேராக இங்கே வருது. இது ப்ளஸ் மைனஸ், இது ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது ஃபில்டர் பண்ணுறதுக்காக. இந்த வோல்டேஜ் என்ன பண்ணுது, நேராக 7வது பின்னுக்கு வருது. இதை தான் என்னென்னு சொல்கிறோம், விசிசின்னு சொல்லியிருக்கோம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விசிசின்னு என்னென்னு சொல்லியிருக்கோம், வோல்டேஜ் கண்ட்ரோல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஐசிக்குள்ளே வோல்ட் போனால் கூட இந்த ஐசிக்குள்ளே எவ்வளோ வோல்ட் போகணும் அப்படிங்கிற ரெகுலேட்டர் செக்ஷன் இந்த 7வது பின்னில் உள்ளே இருக்குது. மோரோவர் இது ஒரு சேஃப்டி ஜோனில் வைக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 15 வோல்ட் ஜின்னர் டயோடை ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வர்ற வோல்ட்டு ட்ரிகர் வோல்ட்டு எக்ஸஸாக இருந்தால் கூட, அதாவது இன்புட் ஏசி வோல்ட்டு எக்ஸஸாக இருந்தால் கூட இந்த இடத்துல 15 வோல்ட் மட்டும்தான் இந்த 7வது பின்னுக்கு போகும். ஃபஸ்ட்டு ட்ரிகர் பண்ணோம், ட்ரிகர் பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்துருக்கு. ஓகே, இந்த இடத்துல ட்ரிகர் ஆன உடனே என்னன்னா இந்த ஐசி ஒரு முறை துடிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு முறை இதில் ஒரு துடிப்பு வந்தாவே போதும், இந்த செல்ஃப் எக்ஸாக்ட்லி ஆசிலேட்டர் உடனே துடிக்க ஆரம்பிக்கும், ஆப்போசிட்டர்ஸும் துடிக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த சுவிச்சிங் வந்து ப்ராசஸ் நடக்கும். இப்படி நடக்கும் பொழுது அந்த இடத்துல 12 வோல்ட்டும் இந்த இடத்துல 5 வோல்ட்டும் அந்த கரஸ்பாண்டிங் ஸ்டேஜுக்கு போயிடும். ஓகேவா, சரி. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த செகண்டரி இருக்கு இல்லையா, இந்த செகண்டரி தான் மானிட்டர் பண்ணுது இந்த சர்க்கியூட் சரியாக வேலை செய்யுதா வேலை செய்யலையா அப்படிங்கிறத இந்த ஐசியோடைய சர்க்கியூட்டுக்கு போகுது.
நைஸோட எட்டாவது பின் வந்து கிரவுண்டு, அதாவது டிரான்ஸ்ஃபார்மருடைய ஒரு பாயிண்ட் வந்து நெகட்டிவ் கிரவுண்டு சொல்லக்கூடாது, நெகட்டிவ். எனக்கு ஃபுல்லாக அந்த எஸ்எம்எஸ்க்குள்ள எல்லாமே நெகட்டிவ், இது எஸ்எம்எஸ்க்கு வெளியில் போகிற போகிற ஜிஎன்டி கிரவுண்டு சிம்பிள். ஓகேவா? அப்போ ஃப்ரிஜிரேட்டிவ் பேரில் ஒரு பாயிண்ட் இது நெகட்டிவ் இருக்கும், இந்த இடத்துல உருவாகக்கூடியது. இப்போது இந்த இடத்துல உருவாகக்கூடியது என்னாவது நேராக பாருங்கள், ஒரு ரெசிஸ்டர் லோ வேல்யூ ரெசிஸ்டன்ஸு இது வெளியே போய் மறுபடியும் ஃபீட்பேக்காக ஏழா பண்ணிக்கே போகுது. ஒரு தடவை சுவிச்சிங் ஆகும், சுவிச்சிங் ஆன உடனே நேராக அது எங்கேருந்து நேராக இந்த வோல்ட்டு வருது. இந்த இடத்துல இந்த இடத்துல கம்மியான வோல்ட் இந்த இடத்துல வரும்பொழுது இந்த ஐசியில் எப்படி இருக்கும், ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அதனால் இந்த சர்க்கியூட் வந்து கண்டினியூவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டே இருக்கும். இது கண்டினியூவாக வேலை செய்கிற வரைக்கும் ட்ரிகர் வோல்ட்டும் வரும் சேம் டைம், அட் த சேம் டைம் என்ன பண்ண உங்களுக்கு இந்த ஃபீட்பேக் வோல்ட்டும் வெளியே வரும். பல்ஸ் வித் மாடுலேட்டர் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இதில் உருவாகிற ஏசி வரும், இந்த சுவிச்சிங் ஆகக்கூடிய ஒரு பல்ஸ் வரும், அதனுடைய வே ஃபார்ம் ஆம்பிலிட்யூடும் ஃபேஸ் ஆம்பிலிட்யூடு ஃபேஸ்னால் தான் தெரியுதா. இப்போ பாருங்கள், இது ஒரு சிக்னல், இது ஒரு சிக்னல், இப்போ ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம், இதனுடைய உயரமும் அகலமும் ஒரே மாதிரியே இருக்குது. இந்த உயரத்தை வந்து என்ன சொல்கிறோம், ஃபேஸுன்னு சொல்கிறோம். இந்த அகலத்தை வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம், அர்த்தம் ஃபேஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ஐடென்டிக்கல் சிக்னல் அப்படின்னு பேர். ஒருவேளை பாருங்கள், இந்த சிக்னல் இருக்கு இல்லையா, நான் இப்படி படம் போகிறேன்னு வச்சுங்களேன், இது வந்து ஃபேஸில் டிஃபர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், இப்படி சிக்னல் இப்படி போட்டேன்னா ஃப்ரீக்வன்சியில் டிஃபர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ ஃபேஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே என்ன செய்யும், உங்களுக்கு நல்ல லாக் ஆகி நேராக இந்த விசிசிக்கு வந்துடும். அதனால் இந்த சர்க்கியூட் வந்து இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத இது பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு என்ன சர்க்கியூட் இல்லை வேறு இருக்கே எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு விட்டால், பாருங்கள் இந்த 5 வோல்ட் எங்கே போகும்னு சொல்லியிருக்கேன், மைக்ரோ ப்ராசர் அல்லது சிபியூக்கு போகும்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை சிபியூவில் ஏதோ ஃபால்ட், இல்லை மைக்ரோ ப்ராசரில் ஏதோ ஃபால்ட், இல்லை 5 வோல்ட்டில் இருக்கிற லோடில் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சால், ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த ஐசி தன்னுடைய ஆப்ரேஷனை நின்றுணும், நிறுத்திடணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். மெயினாக பாருங்கள், இது வந்து சன்ட் ரெகுலேட்டர்னு போயிட்டுருக்கோம், இது வந்து ஒரு ஆட்டோ காப்புலரில் இருக்குது. ஆட்டோ காப்புலர் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன், பார்த்தீங்களா, அந்த ரெண்டு பின்னில் வந்து ஒரு எல்இடி இருக்கும், இந்த ரெண்டு பின்னில் டிரான்ஸ்போர்ட் கலெக்டர் எமிட்டர் இருக்கும், பேசிக் போலாம் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் பூசி இருக்கும். இதில் ஒரு எல்இடி எரிஞ்சிச்சுன்னா அதனுடைய பிரைட்னஸ் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் கண்டக்ஷன் ஆகும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், டிரான்ஸ்ஃபோர்ட் கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், எப்போ லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும், பேஸுக்கு கிடைக்கிற வோல்ட்டை பொறுத்து மாறும். இதில் வர டிரான்சிஸ்டர் என்ன டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபோட்டோ டிரான்சிஸ்டராக இருக்குது. ஸோ அந்த எல்இடியோட இன்டென்சிட்டியை பொறுத்து தான் அந்த டிரான்ஸ்ஃபோர்ட் கண்டக்ஷன் இருக்கும். எலியோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை இருக்கும். அதுக்கு ஒரு டிரைவ் சர்க்கியூட் கூட லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன். இப்போ என்ன தெரியுது, இதுதான் ஐசியோட 4வது பின். ஒரு உதாரணத்துக்கு வச்சுருக்கோமே, ஐசியோட 4வது பின் வச்சுருக்கோம். அப்போது இந்த இதில் வந்து ஐசியோட 2வது பின், இதில் வந்து ஐசியோடைய 2வது பின் பாருங்கள். இந்த ஐசியில் வந்து 4வது பின் வந்து 4வது பின் வந்து எப்பவுமே கிரவுண்டில் இருந்தால் தான் இந்த ஐசி வந்து வேலை செய்யும். அப்போ தான் இந்த ஐசியிலேருந்து அவுட்புட் வெளியே வரும், வச்சுக்கோமே அவுட்புட் வெளியே வரும். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லை, பாருங்கள் இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து கண்டக்ஷன் ஆனால் தான் இந்த கலெக்டர் வந்து மைனஸாக மாறும். இந்த கலெக்டர் மைனஸாக மாறினா தான் இந்த ஐசியோட பின் நம்பர் 4வது பின் வரும். நான் இந்த சர்க்கியூட்டுக்கு போகலை, இப்போ வந்து சன்ட் ரெகுலேட்டர் எப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். சன்ட் ரெகுலேட்டர் சிம்பிள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கேன், ஆனால் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கும், கருப்பு கலரில் பேக்கேஜ் லைக் திஸ் இந்த மாதிரி இருக்குது. ஏற்கனவே எப்படி BC547 இருக்கு இல்லையா டிரான்சிஸ்டர், அதே மாதிரியே இருக்கும். ஆனால் நேம் வந்து சன்ட் ரெகுலேட்டர், இது ஒரு ஐசி. ஓகே, அது எப்படி இருக்குங்கிறது இங்கே எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ இங்கே 5 வோல்ட் வருது, இப்போ அந்த 5 வோல்ட் நேராக இங்கே வரதா வச்சுக்கங்களேன். இந்த 5 வோல்ட் உள்ளே போச்சுன்னா இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் 0.5 வோல்ட் கிடைக்கிறதா வச்சுக்கலாம். அப்படி வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த கலெக்டர் எமிட்டர் என்ன ஆகிரும், உங்களுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். மாறிச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எல்இடியோட கேத்தட் வந்து மைனஸ் பொட்டன்ஷியல் கிடைக்கிறதா அர்த்தம். ஏற்கனவே இந்த 5 வோல்ட்லேருந்து போய் நேராக இந்த எல்இடிக்கு ஏனோடுக்கு ப்ளஸ் வோல்ட்டு கிடச்சிருச்சு, மைனஸ் வோல்ட்டு கிடச்சா இந்த எல்இடி எரியும். இந்த எல்இடி எரியணும்னா இந்த டிரான்ஸ்ஃபர் கண்டக்ஷன் ஆகணும். இந்த டிரான்ஸ்ஃபர் கண்டக்ஷன் ஆகணும் அப்படின்னா பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் வரணும். அந்த 0.5 வோல்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக இங்கே வருது. அதாவது எஸ்எம்எஸ் ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த டிரான்ஸ்ஃபர் கண்டக்ஷன் ஆகும், இந்த எல்இடி எரியும். இந்த எல்இடி எரியறதுனால இதனுடைய இன்டென்சிட்டினால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபர் கண்டக்ஷன் ஆகும்,
இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஐசியோட பின் நம்பர் 4 வந்து கிரவுண்டு கிடைக்கும். கிரவுண்டு கிடைக்கிறதுனால இதில் ஆசிலேட்டர் அவுட்புட் வெளியே வரும், அதனால் ரெசம்பேஸ் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, சப்போஸ் இப்போது இந்த 5 வோல்ட் ட்ராப் ஆகுதுன்னு வைங்களேன், 5 வோல்ட்டு ட்ராப் ஆகுது இல்லை 5 வோல்ட் ஷார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன், உடனே என்ன ஆகுதுன்னா இந்த 5 வோல்ட் இங்கே வராது. இந்த 5 வோல்ட் வராதனால இந்த பேசிக் வோல்ட்டு கிடைக்காது. இந்த பேசிக் வோல்ட்டு கிடைக்காதனால கலெக்டர் எமிட்டர் என்ன ஆகிறது, லோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸாக மாறும். அப்படி ஹை ரெசிஸ்டன்ஸாக மாறும் பொழுது இந்த கேத்தோடுக்கு மைனஸ் கிடைக்காது. இந்த எல்இடியோட கேத்தோடுக்கு மைனஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த எல்இடி எரியாது, ஒர்க் பண்ணாது. அப்படி ஒர்க் பண்ணாத போது என்ன ஆகும் அப்படின்னா இது போட்டோ செல்ஸ், அதாவது வந்து ஃபோட்டான்ஸ் வந்து எமிட் பண்ணாது, அந்த வெளிச்சம் வராது. இந்த வெளிச்சம் வராதனால இந்த ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணாது. இந்த ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணாதனால இதனுடைய கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். சுருக்கமாக சொல்ல வந்தால் இந்த ஐசியோட 4 பின் வந்து கிரவுண்டு கிடைக்காது, கிரவுண்டு ஆகாது. ஏற்கனவே எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னா பர்டிகுலர் பின் கிரவுண்ட் ஆனால் தான் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி உற்பத்தி ஆகும். ஸோ 4 பின்ல வந்து கிரவுண்ட் கிடைக்கல அப்படின்னா ஐசி கட் ஆஃப் ஆயிரும், நின்றோம். ஸோ அவுட்புட் வராது. ஓகேங்களா? இதுதான் இந்த ஒட்டுமொத்த சர்க்கியூட்டோடைய டீட்டெயில்ஸு. நோட்ஸ் எடுத்துக்கணும், நோட்ஸு சிம்பிளாக எடுத்துக்கணும். ஏற்கனவே சர்க்கியூட் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டயக்ராம் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அப்படியே டயக்ராம் கிடைச்சாலும் இது எப்படி ஒர்க் பண்ணுங்கிற பிரின்சிபல் எதுலேயுமே இருக்காது. இது தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் இந்த எஸ்எம்எஸை சர்வீஸ் பண்ண முடியும். இந்த எஸ்எம்எஸை தனியாக மார்க்கெட்டில் கிடைக்காது, மதர் போர்டோட கம்பைன் பண்ணி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணியாகணும், ஒவ்வொரு சர்வீஸ் செஞ்சாலும் இதைத்தான் சர்வீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம், ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷன் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும், பார்க்கலாம்.